தன் ராவணனை எதிர்த்து போரிடுவது ஒன்றே வழி என்று முடிவெடுக்கப்பட்டது. அப்போது அரக்கன் ராவணனின் போக்கில் அதிருப்தி அடைந்த அவரது சகோதரரான விபீஷணன் ஸ்ரீராமரின் படையுடன் இணைந்து கொண்டார். உடனே கடலின் மேல் கற்களை கொண்டு ஒரு மிதக்கும் பாலம் உருவாக்கப்பட்டது. ஸ்ரீராமரின் தலைமையில் ஹனுமாரின் வானரப்படை இலங்கை நோக்கி போருக்காக புறப்பட்டது. ஸ்ரீராமரின் போர்ப்படையினர் அரக்கர் படையின் பலங்களை பற்றி ஆலோசித்து முதலில் கும்பகர்ணனை போர்க்களத்தில் ஸ்ரீராமர் வீழ்த்துகிறார். ஆனால் இந்திரஜித் வஞ்சகமாக நீதியற்ற முறையில் தன்னிடமுள்ள அமோத சக்தியை லக்ஷ்மணனுக்கு எதிராக பயன்படுத்தி அவரை மயக்கமடையச் செய்கிறான். போர்க்களத்தில் காயமுற்ற லக்ஷ்மணனின் நிலையை குறித்து அனைவரும் வருத்தப்பட்டனர். துரோணாச்சல மலையில் உள்ள சஞ்சீவினி மூலிகையால் மட்டுமே லக்ஷ்மணனை குணப்படுத்த முடியும். இந்த மூலிகை இரவில் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் என்பதால் அதை மறுநாள் சூரிய உதயத்திற்கு முன்பே கொண்டு வர வேண்டும். இறைவா, உங்களது புனிதமான பணிக்கு இது ஒரு தடை அல்ல. இந்த தடையை தகர்த்தறிய என்னை வாழ்த்துங்கள். நான் என் கடமையை செய்கிறேன். அனுமான், நீயே எனக்கு சகாயம். என் எண்ணத்தை உடனே நிறைவேற்றுவாயாக. மாலை பொழுதாகிவிட்ட போதிலும் ஹனுமான் பறந்து கொண்டிருந்தார். தன் அந்தப்புற மாடத்தில் இருந்த ராவணன் ஹனுமான் பறப்பதை பார்த்தான். சூரிய தேவா, உடனடியாக அடிவானத்தில் இருந்து உதயமாகி அங்கேயே இரு. நான் சொல்லும் வரை நீ அஸ்தமிக்க கூடாது. ராவணா, சற்று முன்புதான் நான் அஸ்தமித்தேன். உடனே உதயமானால் அது இயற்கையின் ஏற்ற தாழ்வை சீரழிக்கும். எனக்கே கற்றுக் கொடுக்கிறாயா சூரியனே? நான் சொல்லியது போல் செய். ஹனுமான் சந்திர ஒளியில் பறந்து செல்லும் போது சூரியன் தன் ஒளிக்கிரணங்களை கிழக்கு நோக்கி செலுத்தலானார். ராவணன் என் குருநாதரை உதிக்கும்படி பலவந்தப்படுத்தியுள்ளானா? ஆகட்டும். சூரிய குருதேவா, என்ன விந்தை இது? உங்கள் கடமையை இரண்டு முறை செய்கிறீர்கள். இதற்கு காரணம் ராவணன் தானே? ஹனுமனே, இப்பொழுது நான்
உதவியற்ற நிலையில் இருக்கிறேன். என் குருவே, இந்த உலகில் காலையிலும் மாலையிலும் புத்துணர்வு அளித்து பொலிவூட்டும் உங்களிடமிருந்த இந்த வார்த்தையை கேட்கிறேன். குருவே, இந்த இக்கட்டில் இருந்து நான் உங்களை ஒதுக்கி வைக்கிறேன். ஆனால் ஸ்ரீ ராமரின் சேவைக்காக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு சொல்லிக்கொண்டே ஹனுமான் தன் சிறுவயதில் செய்ததைப் போல சூரியனை தன் கையில் எடுத்துக்கொண்டு பறந்து சென்றபோது சூரிய ஒளியே இல்லாமல் சந்திரன் மட்டும் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. துரோணாச்சலின் மீது கடந்து செல்லும் போது பல மூலிகைகள் ஒளி வீசிக் கொண்டிருந்ததை ஹனுமான் பார்த்தார். எல்லா மூலிகைகளும் சஞ்சீவியை போல ஒளி வீசாது. இதை தேடி நேரத்தை வீணடிக்க கூடாது. சஞ்சீவினி மூலிகையை கொண்டு சுஷேணர் லக்ஷ்மணருக்கு மருத்துவம் அளித்தார். லக்ஷ்மணர் தன் விழிகளை திறந்து ராமரை நோக்கி சிரித்தார். ஹனுமான், தேவைப்படும் நேரத்தில் உதவக்கூடிய நண்பன் நீயே. நீயே சமய சஞ்சீவி. இறைவா, நான் செய்ய வேண்டிய வேலை ஒன்று முடியவில்லை. விரைவில் வருகிறேன். ஹேய் சிங்கமுகம் கொண்ட அரக்கர்களே, என் முன் வாருங்கள். கையிலே மலையுடன் செல்லும் அந்த குரங்கை தடுத்து நிறுத்தி அதனை சித்திரவதை செய்து கொன்றுவிடுங்கள். என்னை மன்னிக்க வேண்டும் அரக்கர்களே, என் ஒரு கையில் மலையும் மற்றொரு கையில் என் குருநாதரும் உள்ளனர். உங்களை சரியாக கவனிக்க முடியாமல் இருக்கிறேன். இதை மட்டும் வாங்கிக் கொண்டு இங்கிருந்து ஓடிவிடுங்கள். இதோடு துன்புறுத்துவதை நிறுத்திவிடுங்கள். சென்று வருகிறேன். துரோணாச்சல மலையை அதன் இடத்திலேயே ஹனுமார் திரும்ப வைத்தார். தன் கைகளுக்குள் மறைத்து வைத்திருந்த சூரிய பகவானாய் விட்டதும் அவர் வான்வெளியில் ஒளி வீசினார். பொழுது புலர்ந்தது.